வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நிலாவுக்கு வந்து மனிதர்கள் போனது நிஜமா பொய்யா அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படினா ஜூலை மந்த்ல சந்திராயன் 3 அப்படிங்கறத அனுப்பி அதுல வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆகிட்டோம். அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அதுக்கான தேவையான மண் அந்த மண் பரிசோதனை வந்து நம்ம கிட்ட கிடையாது. சோ வேணும் அப்படினா நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட தான் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க வாங்கணும் அப்படினா அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்ப வந்து ஒரு சின்ன கிராமம் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கிராமத்துல வந்து அந்த மண் அங்க இருக்க மண்ணும் நம்ம நிலால் இருக்க அந்த மண்ணும் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஈக்குவலா செட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குல்ல கேக்குறதுக்கே. நம்ம ஊர்லயும் மண் இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இது மண் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல குன்னமலை அப்படிங்கிற பகுதியில தான் வந்து அந்த மண் இருக்கு. அந்த மண் வந்து 99% வந்து ஒத்து போறதா வந்து சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாறைகளை தான் வெட்டி சேலத்தில் இருக்க உள்காலைகளை கொடுத்து அந்த மண்ணை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் தான் வந்து இஸ்ரோக்கு அனுப்பி அதை அத்னாசைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அனுப்பி அந்த மண்ணில் அதான் வந்து லேண்டரும் ரோவரும் இறங்கி பயிற்சி எடுத்திருக்காங்க. அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ வந்து 2 days முன்னாடி வந்து அதை டெஸ்ட் பண்ணி இது பண்ணதில் 2 days முன்னாடி வந்து சக்ஸஸ் நிலவில் வந்து லேண்ட் ஆகி அது வந்து இன்னும் 14 நாளுக்கு வந்து அதோட வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. நம்ம ஊரில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு மண்ணை எடுத்திருக்காங்க அப்படின்றது உலக அளவில் வரும்போது ரொம்ப அதை கேட்கும்போது பெருமையாக இருக்குது. உலக அளவில் அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்னும் 14 நாட்களுக்கு வந்து அதோடய வேலையை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிலாவுக்கு வந்து மனிதர்கள் போனது பொய்யா நிஜமா அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம நாசா இதில் வந்து அதுக்காக உழைச்சி அதுக்கு எஃபர்ட் போட்டு இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்ம பாரத பிரதமர் கூட வந்து நேற்று வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நேரடியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து மனிதன் போனது நிஜமா பொய்யா அப்படின்றத வந்து நம்ம டைட்டில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் நிலாவில் வந்து கால் பதித்த முதல் மனிதர் வந்து பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். 1969 ஜூலை 21 அன்னைக்கு தான் வந்து இந்த பயணத்தை வந்து அவர் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எட்வின் ஆல்ட்ரின் இன்னொருத்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் காலின்ஸ் இவங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து போனதாக சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து தான் வந்து அவரோட பெருமையை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் 1969 நவம்பர் மாதத்தில் முதன்முறையாக நிலாவுக்கு வந்து கால் பதித்தது. அடுத்த 4 மாதங்களில் மீண்டும் ஒரு நாசா வந்து நிலாவுக்கு வந்து அனுப்பி சோதனை பண்ணிச்சாமா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லோ 12 அப்படிங்கிற விண்கலத்தில் வந்து பயணித்து நிலாவுக்கு சென்றதாக வந்து காண்ட் மற்றும் பீன் அப்படிங்கிற இரு விஞ்ஞானிகள் வந்து நவம்பர் 19, 20 அப்படிங்கிற இதில் வந்து 2 நாட்கள் நிலாவில் தங்கி சோதனைகள் மேற்கொண்டதாக தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இதில் செய்யலை, அமெரிக்காவில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா நிலவு பயண ஆசை வந்து அதோட முடியல. இன்னும் வந்து அவங்க இன்னும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 8வது முயற்சியை வந்து அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 8 டைம் ஃபெயிலியர் ஆகி இது 8வது டைம் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது முறையாக நிலாவுக்கு வந்து மறுபடியும் வந்து அப்போலோ மறுபடியும் 14 விண்கலம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆலன் ஷெப்பர்டு அப்படிங்கிறவரும் எட்கர் மிஸ்டல் அப்படின்றவரும் வந்து 1971 அப்போலாம் நம்ம பிறக்கவே இல்லை. அப்போ வந்து 5வது பிப்ரவரி வந்து நிலவில் வந்து தரையிறங்குது. அப்போ வந்து அலன் ஷெஃபோர்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்து கோல் பந்துகளை வந்து நிலவில் வந்து விசிறி அடித்து விட்டு வந்தாங்க. அதாவது 2 கோல் பந்துகளை வந்து ஃபேஷனுக்காக அவங்க அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4வது முறையாக பார்த்தீங்கன்னா 1971 ஜூலை 31 பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அனுப்பி மறுபடியும் வந்து அப்போலோ 14 பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து அப்போலோ 15 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து பதிவு இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டேவிட் ஸ்காட் ஜேம்ஸ் இர்வின் அவங்க தான் வந்து போயிருக்காங்க. அவங்க பயணமும் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட பயணமாகவே கருதுப்பாக சொல்கிறாங்க.
மூன்று நாட்கள் வந்து அவங்க தங்கினதா சொல்றா தங்கி ஆராய்ச்சி மேற்கொண்டதா சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பல்லோ 16 ஃபர்ஸ்ட் 15 அடுத்து 16 1972 வந்து இவங்க போயிருக்காங்க. இவங்க வந்து 11 நாள் வந்து அமெரிக்கா தங்கியிருக்காங்க. அதாவது கெனடி அப்படிங்கிறவர் வந்து போயிருக்காங்க. இவ வந்து 11 நாள் வந்து தங்கியிருக்காங்க. இவ வந்து 3 நாட்கள் நிலவில் தங்கி ஆராய்ச்சி மேற்கொண்ட ஜான்யங் சார்லஸ் டியூக் இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுவாக இது பண்ணி இதெல்லாம் வந்து நிலவில் தங்கினதா வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இதுவரைக்கும் 6 முறை நிலாவுக்கு வந்து மனிதர்கள் அனுப்பிய பெருமை வந்து அமெரிக்கா தான் வந்து இது பண்ணியிருக்கு. இருந்தாலும் அமெரிக்கா வந்து பெருமையை மற்ற நாடுகளில் அத்தனை எளிதில் வந்து ஒப்புக்கொள்ளுமா அப்படின்னா, அவர்கள் பலர் வந்து அமெரிக்கா நிலாவுக்கு வந்து மனிதர்கள் அனுப்பியது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் மாயாஜாலம் அப்படின்ற மாதிரி சில சொல்கிறாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது முதன் முறையாக சந்திரனை பற்றிய ஆராய்ச்சி வந்து இறங்கி வந்து சோவியத் அப்படிங்கிறவர் தான் வந்து யூனியன் குடியரசை சேர்ந்தவங்க. 1930 வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்தோம், இப்போ தான் நம்ம அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து 1930 அப்போ என்ன ஒரு இது இருந்திருக்கும் அப்போவே அனுப்பியிருக்காங்கன்றது யோசிக்கதான் தோணுது நம்மளால. ரொம்ப அப்போலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ மைண்டு ஷார்ப்பாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி அனுப்பியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து புகைப்பட ஆதாரங்கள்லாம் போய் இதெல்லாம் வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த கேள்விகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2nd உலக போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை கொண்ட நாடுகளாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ரெண்டும் இரு நாடும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொள்ள தொடங்குச்சு. இந்த சூழலில் தான் வந்து சண்டை இது பண்ணுவேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வராதுக்கு வந்து நம்மக்கிட்டே எக்கச்சக்க ஏராளமான பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டயே இருந்துச்சு. பட் அவங்க வந்து எல்லாமே வந்து குலையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அது இருந்திருந்தாலே போதும், இப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து குலையடிச்சு போயிட்டாங்க. இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தம்பூண்டி நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி இல்லை இருக்க அந்த அர்த்தனா சைட் அந்த இது இருக்கு இட குன்னமலை பகுதியில் அந்த அந்த அதில் இருக்கிற அந்த இது தான் வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து 2nd உலக போருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2nd உலக போறப்போ வந்து இங்கே இருக்க அந்த அர்த்தனா சைட் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சங்ககிரி வழியாக அந்த ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, சங்ககிரி ஸ்டேஷன் வழியாக தான் இதை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து துப்பாக்கி சுடுதலுக்கு ஒரு மருந்தை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. 2nd உலக போரில் இது பயன்படுத்தினதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சங்ககிரி வந்து ரொம்ப அது ஃபேமஸாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் 2nd உலக போருக்காக இதை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் தொடங்கி 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஒரு வளையத்தின் பெயரே வான் ஆலன் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னர் பெல்ட் மற்றும் அவுட்டர் பெல்ட்னு ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலாவில் வந்து வெளிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து நம்ம லேண்டர் வந்து எங்கே போய் தரையிறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் துருவ பகுதியில் தான் வந்து நம்மளுக்கு வந்து தரையிறங்கியிருக்கு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து சூரிய ஒளியே வந்து படாதாமா அது மாதிரி இடத்துல தான் வந்து இறங்கியிருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு, அதாவது குறைந்தது வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, குறைந்தது 200 டிகிரி செல்சியஸ் சம்திங் ஏதோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வந்து இது இருக்கதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மைனஸில் இருக்கும்போது சூரிய ஒளியே படாது இருக்கும்போது அப்போ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்க ஒரு சொட்டு தண்ணீர் நமக்கு டெஸ்ட்டு கிடைச்சாலே போதும், கூடிய விரைவில் எல்லாமே வந்து சக்ஸஸாக நடக்கும் பார்ப்போம். அடுத்த காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிலவில் வந்து வெளிச்சம் வந்து சூரியன் மட்டும்தாங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் தான் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து சமர்ப்பித்த மூன் லேண்டிங், அவங்க சமர்ப்பித்தது பார்த்தீங்கன்னா நிழல் மட்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி வித்தியாசமாக வந்து விழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அமெரிக்கா மூன் லேண்டிங் பித்தலாட்டத்தை வந்து சுற்றி காட்ட நிழல்களின் திசை மாற்றத்தையும் இது பண்ணுற முன்வைக்கதான் சொல்கிறாங்க. அடுத்து காற்றே இல்லாத
நிலவுல அமெரிக்கா கொடி அசைவது எங்கனம், அதாவது அங்க காத்து இல்ல மேல அங்க எப்படி அமெரிக்கா கொடி அசையும் அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூன் லேண்டிங் புகைப்படம் வந்து கூட்டல் குறிகள் நிலவு செலுத்தப்பட்ட அப்போலோ 11 விண்கலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க, அவங்க எப்படி அனுப்பியிருப்பாங்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. அவங்க வந்து மூன் லேண்டிங் பண்ணது போலியானது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நானும் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருந்ததான் படித்தேன், அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய இதாகுது. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலுத்தின இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இன்னும் 14 நாட்களுக்கு வந்து அதோட வேலையை அது செய்யும். 14 நாட்களுக்கு பிறகு அது வந்து அது டோட்டலாக வந்து தூங்க போயிடும். தூங்க போயிருச்சு அப்படின்னா அடுத்து நம்மளோட சந்திராயன் 2 வந்து அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். நமக்கு அதுக்கு தேவையான ஃபியூலை விட அதிகமாகவே வந்து ஃபியூல் இருக்கிறதால அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இது பண்ணும். இப்போ வந்து அடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு இதை வந்து விண்கலத்தில் விடுறதா சொல்கிறாங்க. பார்ப்போம், அதுவும் சக்ஸஸ் ஆகும் நம்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூன் லேண்டிங் விவகாரம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாசா வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் போராட்டம் சலித்து போய் அமைதியாகி விட்டனால் தற்போது வந்து அதிபர் ட்ரம்ப், அதாவது இது வந்து பழையது, மீண்டும் வந்து அமெரிக்கா நிலவு பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மைன்னு தெரில. அதாவது 5வது குற்றச்சாட்டாக வந்து என்னென்னா புகைப்படங்களில் தெரிகிற கூட்டல் குறிகள் வந்து இந்த கேள்விக்கு நாசா இதுவரை பொருத்தமான பதில் எதையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை மட்டுமே ஆதாரமாக கொண்டிருக்கும் நிலவில் வந்து அமெரிக்க வீரர் நடந்து வரும்போது நிழலும் சரி அங்கிருந்த பிற பொருட்களின் நிழலும் சரி ஒரே நேர்கோட்டில் விழணும் அப்படிங்கிறது தான் நியதி. ஆனால் அங்கிருக்க நிழல்கள் வந்து பல திசைகளில் பல கோணங்களில் விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நிலவின் நில அமைப்பு பதில் தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எப்படி இதோட கொடியை வந்து லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காற்றே சுத்தமாக காற்றே எதுவுமே இல்லாத இருக்கும்போது அங்கே எப்படி கொடி எப்படி அசைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்பது நிஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் எனிவே நம்ம இந்தியா வந்து இப்போ அனுப்பின சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதோட வேலையை அதை செய்யும். ஒன்ஸ் அகெயின் நாசா விஞ்ஞானிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து அதற்கு உறுதுணையாக அதற்கு இதாக வந்து நமது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இருக்கக்கூடிய சித்தம்பூண்டி கிராமம் குன்னமலை பகுதியில் கிடைச்ச அந்த அரிய வகை மண் தான் காரணம். அந்த மண் அந்த அர்த்தனாசைட் அந்த மண் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த மண் வந்து இன்றைக்கி நிலாவுக்கே போய் அது வந்து டெஸ்டிங் பண்ணி சக்ஸஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு காலத்தில் ஒரு காலத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன கிராமம்தான் அது. அந்த கிராமத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலாவுக்கே போகக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப மிகப்பெரிய இது. அந்த இடத்துலேருந்து 2வது உலகப் போருக்கு பயன்படுத்திக்கிறதா சொல்கிறாங்க. இது அதை விட மிகப்பெரிய இது. பட் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்த உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிக்கில் என்ன வேணும்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். டாடா, பாய், சி யூ. ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இது ஏதாவது இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பாய், சி யூ, டேக் கேர் எவ்ரி ஒன், பாய்.